வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் Black Thunder. Lucky, lucky. Lucky falls at Black Thunder. Ooty Main Road, Mettupalayam. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்த்துகளோடும் வணக்கங்களோடும் வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உலக கத்தோலிக்க திருவையின் மையமாக திகழும் வத்திக்கான் 2000 ஆண்டுகளான பாரம்பரியத்தையும் வரலாறுகளையும் வியப்புமிக்க கட்டட கலையையும் சிறப்புமிக்க கலை நயங்களையும் போற்றுதற்குரிய கலாச்சாரத்தையும் கொண்டு விளங்குகின்றது. இத்தகைய சிறப்புமிக்க வத்திக்கானில் புனித பேதுருவின் வழித்தோன்றலான திருத்தந்தை வாழ்ந்து வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இத்தகைய திருத்தந்தையின் செயல்பாடுகள், வார்த்தைகள், அவரை சுற்றிய நிகழ்வுகள் அனைத்தும் உலக மக்களால் வியந்து கவனிக்கப்படுகின்ற ஒன்று. இவ்வாறாக அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளில் சிலவற்றை வரிசைப்படுத்தி வாரம் ஒருமுறை உங்களுக்காக வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் இற இறக்கத்தின் ஞாயிறை சிறப்பித்த திருத்தந்தை, திருத்தந்தையின் வார்த்தைகளை உண்மையாக்கிய அருட்தந்தை, இருந்த இடத்தில் இருந்தவாறே காணக்கூடிய அருங்காட்சியகம், மக்களிடம் நம்பிக்கையை விதைக்கும் பாடகி என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த 19ஆம் தேதி ஞாயிறன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இற இறக்கத்தின் ஞாயிறை சிறப்பித்தார். அதற்காக வத்திக்கானிலிருந்து சில தொலைவில் சாசியாவில் உள்ள தூய ஆவியாரின் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றினார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. ரோமையின் சாசியாவில் சாண்டோ ஸ்பிரிட்டோ இற இறக்க திருத்தலத்தில் கடந்த ஞாயிறன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் ரோமை தூய ஆவியார் ஆலயத்தை இற இறக்க திருத்தலமாக அறிவித்தார். 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் இந்த பக்தி முயற்சியை மிகவும் பிரபலப்படுத்திய ஃபாஸ்டினா அவர்களை புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் 2000ஆம் ஆண்டில் புனித நிலைக்கு உயர்த்தினார். நாம் விழுகின்ற போது நம்மை தூக்கிவிடும் அந்த கரமே இரக்கம். நாம் விழுவோம் என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். ஆயினும் தோல்விகளை நாம் நோக்காமல் அவரை மட்டுமே நோக்க வேண்டுமென அவர் விரும்புகிறார். அவர் எப்போதும் நம்மை தூக்கிவிடுகிறார். இற இறக்க திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் COVID-19 கொள்ளை நோய் முடிவரும் நாளை ஆவலோடு எதிர்நோக்கியுள்ள நாம் ஏழைகளை மறந்துவிடும் ஆபத்தும் உள்ளது என்றும் கூறினார். கொரோனா தொற்று கிருமி பரவல் நெருக்கடிக்கு பின் மனித சமுதாயம் அக்கிருமியை விடவும் மோசமானதொரு கிருமியால், அதாவது தன்னலத்தால் உருவாகும் புறக்கணிப்பு என்ற கிருமியால் தாக்கப்படக்கூடும். கொரோனா தொற்று கிருமி பரவல் நெருக்கடிக்கு பின் மனித சமுதாயம் அக்கிருமியை விடவும் மோசமானது ஒரு கிருமியால் தாக்கப்படக்கூடும் என்று ஞாயிறன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எச்சரித்தார். திருத்தூதர் தோமா போன்று நாமும் இயேசுவின் அன்பிரக்கத்தை ஏற்றுக்கொள்வோம். நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு அந்த அன்பு இரக்கத்தை காட்டுவோம். வாழ்வு மற்றும் வரலாற்றின் புயல்களுக்கு கிறிஸ்துவர்களின் பதில் இரக்கம் மட்டுமே. கொள்ளை நோய் முடிவரும் நாள்களை ஆவலோடு எதிர்நோக்கியுள்ள நாம் ஏழைகளை மறந்துவிடும் ஆபத்தும் உள்ளது என்றும் கூறினார். உலகம் COVID-19 கொள்ளை நோயை எதிர்கொண்டு வரும் இவ்வேளையில் நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு தோழமை உணர்வில் உதவ
கிறிஸ்தவ இரக்கத்திலிருந்து தூண்டுதலை பெறுவார்களாக என்று அல்லேலூயா வாழ்த்தொலி உரையை நிறைவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் நமது புனித வார நிகழ்வுகள் பல பல மாற்றங்களோடு நடைபெற்றன. அதுபோன்று தற்போது திருத்தந்தையின் எதிர்கால திட்டங்களும் மாற்றம் பெற்றுள்ளன. அது குறித்து விவரிக்கிறது இந்த காணொளி. கொரோனா தொற்றுக்கிருமி பரவல் காரணமாக வருகிற ஆண்டுகளில் நடைபெறவிருந்த திரு அவையின் இரு முக்கிய உலகளாவிய நிகழ்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. 2021 ஜூன் மாதம் ரோமையில் நடைபெற இருந்த குடும்பங்களின் உலக மாநாடு 2022 ஜூன் மாதமும், 2022 ஆகஸ்ட் மாதம் லிஸ்பன் நகரில் நடைபெற இருந்த உலக இளைஞர் நாள் 2023 ஆகஸ்ட் மாதமும் நடைபெறும் என்று திருப்பீட தகவல் தொடர்பக இயக்குனர் மேட்டியோ ப்ரூனி அவர்கள் அறிவித்தார். தற்போதைய கொரோனா தொற்றுக்கிருமியின் பரவல் நிலை மற்றும் அதன் பின் விளைவுகள் காரணமாக குடும்பங்களும் இளைஞர்களும் ஒன்று கூடுவதில் ஏற்படும் சிரமங்களை கண்முன் நிறுத்தி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. உலக குடும்பங்களின் மாநாடு 2022 ரோமையில் நடைபெறவுள்ளது. 2023 ஆகஸ்ட் மாதத்தில் போர்த்துகல் நாட்டு லிஸ்பன் நகரில் நடைபெறும் உலக இளைஞர் நாள் மரியா எழுந்து விரைந்து சென்றார் என்ற தலைப்பில் சிறப்பிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த சில வாரங்களாகவே மழைப்பொழிவு பிரசங்கத்தை மையமாக கொண்டு தனது பொது மறைக்கல்வி உரையை வழங்கி வந்தார். அந்த வரிசையில் இந்த வாரத்திற்கான மறைக்கல்வி உரை இதோ உங்களுக்காக. சில வாரங்களாக இயேசுவின் மலைப்பொழிவு பேறுகள் குறித்த ஒரு தொடரை வழங்கி வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பேறுகள் குறித்த மறைக்கல்வியின் தொடர்ச்சியாக கடந்த புதனன்று 7வது பேறு குறித்து வத்திக்கான் மாளிகையில் உள்ள தன் நூலகத்தில் இருந்து காணொளி வழியாக எடுத்துரைத்தார். நவீன கால எண்ணத்தை ஒத்த உள்மன அமைதியையும் இச்சொல் குறிக்கிறது. இருப்பினும் இந்த அமைதி என்பது நிறைவு பெற்ற ஒன்றாக இருப்பதில்லை. ஏனெனில் நம் உள்மன அமைதி பாதிக்கப்படும் வேளையில்தான் ஆன்மீக வளர்ச்சி இடம்பெறுகிறது. இந்த உயிர்ப்பு காலத்தில்தான் அமைதி எனும் குடையை இயேசு நமக்கு கொணர்வதை காண்கிறோம். இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்ப்பின் கனியாக இந்த அமைதி உள்ளது. இந்த அமைதி என்னும் கொடையை இயேசு நமக்கு வழங்குவது போல் இவ்வுலகம் வழங்குவதில்லை என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளக்கினார். அமைதியை ஏற்படுத்துவோர் இயேசுவை பின்பற்றி கடவுள் வழங்கும் அருளின் துணை கொண்டு எப்போதும் எல்லா இடங்களிலும் தன்னையே கையளித்து மற்றவர்களின் ஒப்புரவுக்காக உழைப்பவர்கள். இவ்வாறு செய்பவர்கள் கடவுளின் உண்மை மக்களாக இருந்து நமக்கு உண்மை மகிழ்வின் வழியை காட்டுகின்றனர். இவ்வாறு தன் மறைக்கல்வி உரையை இப்புதனன்று வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இயேசு தரும் அமைதியுடன் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி தன் அப்போஸ்தலிக்க ஆசிரையும் அளித்தார். நான் எப்போதும் தயாராக இருக்கின்றேன், என்னை நம்புங்கள் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கின்ற அகதிகளுக்கு உதவும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு கூறியுள்ளார். அது குறித்த காணொளி இதோ. மத்திய தரைக்கடல் பகுதியில் அகதிகளை மீட்டெடுக்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்து உள்ள லூகா கெசரின் அவர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தொற்று நோய் குறித்த அச்சத்தால் அகதிகள் இருக்கும் நிலை குறித்து தனது கவலையை அதில் திருத்தந்தை வெளிப்படுத்தியுள்ளார். லிபியாவில் கொடுமைப்படுத்தப்பட்டு அல்லது பாலியல் தாக்குதலுக்கு உட்பட்டு அல்லது கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கும் சூழலிலிருந்து தப்பித்து வருபவர்களுக்கு இவர் உதவி வருகின்றார். ஆனால் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும் இச்சூழலில் இம்மக்களின் துன்பம் இன்னும் பெருகி உள்ளது என இவர் கூறினார். தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக மிகுந்த மனக்கவலையோடு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பேதர் வளாகத்தில் வழங்கிய சிறப்பு ஆசிர் குறித்து தனது கருத்தை கடிதத்தின் வழியே திருத்தந்தைக்கு குறிப்பிட்டுள்ளார். அந்த கடிதத்திற்கு திருத்தந்தையிடமிருந்து பதில் கடிதம் வரும் என்று இவர் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை எனவும் தெரிவித்தார். இவர் பணிபுரிகின்ற தன்னார்வ அமைப்பானது திருத்தந்தை எழுதிய மடலை தற்பொழுது வெளியிட்டுள்ளது.
டிசம்பர் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த தன்னார்வ அமைப்பு குறித்து ஒருமுறை குறிப்பிட்டார். துன்பச் சுமைகளை தூக்குகின்றவர்களை நாம் தாங்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவர்களுக்காக நமது கண்களையும் இதயத்தையும் திறந்து வைக்க வேண்டும். இத்தகைய செயல்பாடுதான் நம்பிக்கையாளர்களையும் நம்பிக்கையற்றவர்களையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த சிலுவையை அப்போஸ்தலிக்க மாளிகையின் நுழைவு வாயில் ஒன்றில் வைத்துள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏற்படுத்திய பணிக்குழு எவ்வாறு செயல்படுகின்றது என அதன் செயலர் விளக்கி கூறியுள்ளார். அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. ஏப்ரல் 3 அன்று ஜெமிலி மருத்துவமனைக்கு சென்ற ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பிட அவை தலைவர் கர்தினால் டர்க்சன் அவர்கள் இத்தொற்று கிருமி நோயாளிகளை பராமரிப்பதற்கு தங்களை அர்ப்பணித்துள்ள மருத்துவ பணியாளர்களை சந்தித்து திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட வேட்டிகான் COVID-19 ரெஸ்பான்ஸ் டீம் சார்பாக திருத்தந்தையின் வேண்டுகோளின்படி அவருடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரியப்படுத்தி கொண்டார். COVID-19 பின் விளைவுகளை எதிர்கொள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் விருப்பத்தின்படி உருவாக்கப்பட்டுள்ள திட்டக்குழுவில் 5 பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்பின் செயலராக உள்ள அகஸ்டஸ் அவர்கள் கூறுகையில், திருத்தந்தை அவர்கள் இன்றைய அறிவியலை கொண்டு எதிர்கால இயற்கையை நல்ல முறையில் கட்டமைக்க வேண்டி இதுபோன்ற பணிக்குழுக்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். COVID-19 கொள்ளை நோயின் நெருக்கடியில் துன்புறும் மக்களுக்கு திரு அவை எவ்வாறு உதவுகின்றது என்பதை வத்திகான் செய்தித்துறையிடம் விளக்கிய உலகளாவிய அமைப்பின் செயலர் அவர்கள் உதவி தேவைப்படும் தல திரு அவைகள் பற்றிய விவரங்களை 140,000 பேரவைகளிடமிருந்து ஏற்கனவே சேகரித்து உள்ளதாக அறிவித்தார். மேலும் நாம் கொண்டிருக்கின்ற மதிப்பு மிகுந்த பாரம்பரியங்கள் தற்போது உள்ள பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு அளிக்க உள்ளது என்பது குறித்து சிந்திக்க வேண்டிய தேவை உள்ளது எனவும் கூறினார். இந்த அமைப்பு உருவாக்கியுள்ள ஒருமைப்பாட்டு நிதி COVID-19 கிருமி பரவாமல் தடுப்பது, அதை கட்டுப்படுத்துவது, சுத்தமான குடிநீர் கிடைக்கச் செய்வது, தற்காப்பு கவசங்களை விநியோகிப்பது போன்ற நலவாழ்வு பணிகளுக்கென பயன்படுத்தப்படுகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வேண்டுகோளின்படி ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பிட அவை உருவாக்கியுள்ள திட்டக்குழுவின் 5 பிரிவுகளில் முதல் குழுவில் இணைந்துள்ள உலகளாவிய காரிதாஸ் அமைப்பு தல திரு அவைகளின் தேவைகளுக்கு செவிமடுத்து அவற்றுக்கு ஆதரவு வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஆலயங்கள் மூடப்பட்டு திருப்பலி இல்லாமல் இருக்கும் இச்சூழலிலும் அருட்தந்தையர்கள் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கவில்லை. மக்களுக்கான பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றனர். அப்படிப்பட்ட அருட்தந்தை ஒருவரின் பகிர்வு காணொளியாக உங்கள் பார்வைக்கு. இந்த தொற்று நோய் காலத்தின் காரணமாக திருப்பலி எதுவும் நடைபெறாத சூழல் இருந்தாலும் அருட்தந்தையர்கள் கைகளை கட்டி கொண்டு இருக்க முடியாது. உதாரணமாக, ஸ்டெஃபானோ டுபினி என்ற அருட்தந்தை பெர்கோமாவில் உள்ள ஜியோவானி என்ற மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகின்றார். இவர் மருத்துவமனையில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆசி வழங்கும் நேரம் உட்பட அனைத்து நேரங்களிலும் பாதுகாப்பு கவச உடை அணிந்துதான் இருக்க வேண்டியுள்ளது என தெரிவித்தார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த அருட்தந்தை மருத்துவமனையில் உள்ள வராண்டாவில் நடந்து அங்குள்ள ஒவ்வொரு அறைகளையும் தொடர்பு கொள்ளும் வகையில் நின்று நற்கருணை ஆசீர் வழங்குகின்றார். இவர் நற்கருணை கதிர் பாத்திரத்தை சுமந்து செல்லும் போது நோயாளிகளோ மருத்துவரோ செவிலியரோ அல்லது பார்வையாளர்களோ உடனே நின்று சிலுவை அடையாளம் வரைந்து அதற்கான மரியாதையை செலுத்தி நிற்கின்றதை பார்க்க முடிகின்றது. இந்த கொரோனா வைரஸானது அனைவரையும் முகக்கவசம் அணிய வைத்திருப்பதால் கண்களை மட்டுமே பார்த்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த அருட்தந்தையை பொறுத்தவரையில் இது ஒரு தடையல்ல, மாறாக இவரை பொறுத்தவரையில் ஒரு நல் வாய்ப்பு. இந்த நோய்க்கு எதிராக மருத்துவமனையில் போராடுகின்ற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களோடு இணைந்து இவரும் ஆன்மீக ரீதியாக உதவி வருகிறார் என்பது பாராட்டுக்குரியது. கடந்த ஆண்டு ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா ஞாயிறின் போது இலங்கையில் உள்ள கொழும்பு நகர் ஆலயத்தில் நிகழ்த்தப்பட்ட தற்கொலைப்படை தீவிரவாத தாக்குதலுக்கு பலர் பலியாகினர்.
இந்த கோர சம்பவம் நிகழ்ந்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் அது குறித்த காணொளி இதோ. 2019 ஏப்ரல் 21 தேதி உயிர்ப்பு ஞாயிறன்று கொச்சிட புனித அந்தோணியார் திருத்தலம், நீர்கொழும்பு புனித செபஸ்தியார் திருத்தலம் மற்றும் சியோன் ஆலயம் ஆகிய 3 கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களிலும் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதல்களில் 279 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 500 மேற்பட்டோர் காயமுற்றனர். இந்த கொடூர நிகழ்வில் மரணமடைந்தோர் நினைவாக ஆலய மணிகளின் ஒலித்தல் மற்றும் மௌன அஞ்சலி ஆகியவற்றிற்கு கொழும்பு பேராயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். கர்தினால் ரஞ்சித் அவர்களின் விண்ணப்பத்தை ஏற்று கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரோடும் சேர்ந்து இஸ்லாமிய மற்றும் புத்த மதத்தினரும் 2 மௌன அஞ்சலி செலுத்தினர் என்றும் அந்த 2 இலங்கையின் அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்களும் இந்த மௌன அஞ்சலியில் இணைந்தன என்றும் கூறப்படுகிறது. வழிபாட்டு தலங்களின் மணிகளை ஒழித்தும் 2 மௌன அஞ்சலி செலுத்தியும் இறந்தோருக்கு மரியாதை செலுத்திய அனைவருக்கும் நன்றி என்று கர்தினால் ரஞ்சித் அவர்கள் வெர்பம் கத்தோலிக் டிவி என்ற தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்ட ஒரு காணொளியில் கூறியுள்ளார். இந்த கொடூர தாக்குதலை மேற்கொண்டவர்கள் யார் என்ற விவரங்கள் இன்னும் வெளிவராத நிலையில் கர்தினால் ரஞ்சித் அவர்களும் மேலும் சில சமய தலைவர்களும் இலங்கை அரசு தலைவர் கோட்டையா ராஜபக்ச அவர்களிடம் இந்த விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்துமாறு விண்ணப்பித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வைரஸால் மக்கள் தனித்திருக்கும் இச்சூழலில் அவர்களை தனிமையில் கைவிட்டு விடாதீர்கள் என அருட்தந்தையர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அருட்தந்தை ஒருவர் ஆலய கோபுரத்திலிருந்து மக்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி வருகிறார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. லாராவில் உள்ள சான் சால்வதோர் தேவாலயத்தில் பணிபுரிகின்ற இந்த அருட்தந்தைக்கு கொரோனா ஒரு பின்னடைவை தரவில்லை. மாறாக இவர் ஆலய கோபுரத்திற்கு சென்று தமது பங்கு மக்களோடு ஆன்மீக தொடர்பில் இருந்து வருகின்றார். ஆலயத்தின் உச்சியில் நின்று ஜெபமாலை ஜபிப்பது, நற்கருணை ஆசீர் வழங்குவது, ஈஸ்டர் திருப்பலி நிறைவேற்றுவது என பங்கு மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். இவர் மாடியில் நின்று திருப்பலி நிறைவேற்றும் போது அல்லது உரையாற்றும் போது மக்களும் தங்கள் வீடுகளின் ஜன்னல்களை திறந்து அவற்றில் பங்கு பெறுவதாக இந்த அருட்தந்தை கூறினார். ஏதாவது ஒரு வகையில் பங்கு மக்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதில் இவர் முனைப்பு காட்டி வருகின்றார். இவருக்கு ஊரடங்கு சற்று கடினமாகத்தான் தெரிகிறது. இத்தகைய கடினமான சூழ்நிலையில் பங்கு மக்களோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு வைத்திருப்பது மிக அவசியம் என்று இவர் கருதுகின்றார். இவரது இந்த பணி பங்கு மக்களால் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. கொரோனா வைரஸ் பாதிப்பினால் மக்கள் கூடும் இடங்கள் மூடப்பட்டுள்ள இச்சூழலில் அருங்காட்சியகம் ஒன்றை இருந்த இடத்தில் இருந்தவாறே காணும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அந்த வாய்ப்பினை குறித்து அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். கொரோனா வைரஸின் பரவலால் அருங்காட்சியகங்கள் பல மூடப்பட்டுள்ளன. இருப்பினும் கலை மற்றும் பண்பாட்டு மையமானது இந்த சூழலிலும் அருங்காட்சியக ஆர்வலர்கள் பயன்பெறும் வகையில் விரல் நுனியில் காணொளி பயணமாக சென்று வர உதவியிருக்கிறது. பிரபல கலைஞர் ரஃபேல் அவர்கள் இறந்த 500th ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் இவ்வேளையில் அவரது படைப்புகளை கண்டு ரசிக்கும் வகையில் இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. Thank you.
இந்த பிரபல கலைஞரின் படைப்புகள் ஓவியங்களாக கண்களை கொள்ளை கொள்ளும் நல் வாய்ப்பை காணொளி பயணத்தின் வழியாக பார்க்கும் பொழுது அந்த கலைஞரின் படைப்புகள் 500 ஆண்டு காலத்திற்கு பிறகும் வியப்பை தருவதாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த தருணம் நம்மிடம் உள்ள படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் நேரம், நம்பிக்கையை இழக்காமல் முன்னேற வேண்டிய நேரம் என பாடகி ஒருவர் மக்களிடையே நம்பிக்கையை விதைத்து வருகிறார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. தனிமைப்படுத்துதல் என்ற தற்போதைய நிலை பல்வேறு படைப்புகளை உருவாக்கி வருகின்றது. நம்பிக்கை இழக்காமல் முன்னேறி செல்ல நாம் முயல வேண்டும். இந்த செய்தியை முன்னிறுத்தி தனது பாடல்களின் வழியே நம்பிக்கையை வழங்கி வருகின்றார் இந்த கத்தோலிக்க பாடகி ஏத்தனஸ். அர்ஜென்டினாவை சேர்ந்த இந்த பாடகியின் அழைப்பு என்னவென்றால், மனித இனம் இந்த இக்கட்டான சூழலை சந்தித்து வரும் வேளையில் பல்வேறு கலைஞர்கள் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். கூடுதலாக இந்த தனிமையான சூழலில் பல்வேறு மக்களுக்கு அவர்களுடைய கைபேசி மற்றும் கம்ப்யூட்டர் வழியாக கலைஞர்கள் பலரோடு சேர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் அச்ச உணர்வு, அவநம்பிக்கை போன்றவற்றை போக்கும் விதமாக இவர் செயல்பட்டு வருகின்றார். இவருடைய பாடல்கள் ஜெப உணர்வை தூண்டக்கூடியதாக இருக்கின்றன. இருள் போன்ற இந்த இறுக்கமான சூழலில் ஒளியை ஏற்றும் முயற்சியாக இவருடைய செயல் இருப்பது பாராட்டுக்குரியது. என் அன்பு உள்ளங்களே, இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்கிய இந்த காணொலிகள் வாயிலாக வத்திக்கானில் கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் உங்கள் அனைவரின் கண்களுக்கு விருந்தாக மட்டுமின்றி நேரில் சென்று பார்க்க முடியவில்லையே என்ற குறையையும் நீக்குவதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் புது புது நிகழ்வுகளோடு உங்கள் அனைவரையும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மரியன் மைந்தன், தமிழ் ஜோ. நன்றி, வணக்கம், மரியை வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். லக்கி 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 ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம்.